விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9944046643 பயங்கரவாத செயல்களுக்கு நிதி வழங்கியதாக திகார் சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக் கடந்த 4 நாட்களாக சிறையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மத்திய டெல்லியின் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய சிறை அதிகாரி, அவரது பிபி ஏற்ற இறக்கத்துடன் இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரது உடல்நிலை தொடர்பான விவரங்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கூறினார். 2018 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் மத கலவரங்களில் ஈடுபட்டதாக 8565 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 761 பேர் குற்றவாளிகள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் மக்களவையில் தெரிவித்துள்ளது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அறிக்கையை சுட்டிக்காட்டி ஒவ்வொரு வருடமும் மத கலவரங்கள் அதிகரிக்கும் வண்ணம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய், உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்தார். அதோடு கடந்த 2 வருடங்களில் 4484 போலீஸ் காவல் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் 233 போலீஸ் என்கவுண்டர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். July 28-29 வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் கவுன்சில் சந்திப்பு உஸ்பெகிஸ்தானில் நடக்க இருக்கும் நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதில் பங்கேற்க உள்ளார். இந்த சந்திப்பில் September 15-16 பல நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கும் முக்கிய SCO கவுன்சில் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து பேசப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை நேருக்கு நேர் சந்திக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. யூனிஃபார்ம் சிவில் கோட் குறித்த பாஜகவின் பார்வை தெளிவாக இருப்பதாகவும் அதுதான் மத்திய அரசின் பார்வையாக இருப்பதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு மக்களவையில் தெரிவித்தார். அமைச்சரின் இந்த கருத்தால் அது எப்படி ஒரு கட்சியின் கருத்து அரசின் கருத்தாக இருக்கும் என்ற கேள்வியை எழுப்பி கூச்சலிட்ட எதிர்க்கட்சியினர் அவையில் அமளியில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஒரு கட்சிதான் ஆட்சியை அமைப்பதாக பதிலடி கொடுத்தார். 2வது நாளாக நடக்கும் 5G அலைக்கற்றை ஏலத்தில் இதுவரை 1.49 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அதோடு BSNL நிறுவனத்தை வலுப்படுத்த 1.64 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்க உள்ளதாகவும் BSNL மற்றும் BBNL ஆகிய நிறுவனங்களை இணைக்க உள்ளதாகவும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 8 வருட பிரதமர் மோடியின் ஆட்சியில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை மேற்கொண்ட 3010 ரெய்டுகளில் 99,356 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதே 10 வருட காங்கிரஸ் ஆட்சியில் 112 ரெய்டுகள் நடத்தப்பட்டு 5,346 கோடி ரூபாய் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுயசார்பு திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தொடர்பான தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் 28,732 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் ட்ரோன், கார்பைன், துப்பாக்கிகள், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் ஆகியவை இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்க உள்ளதாக மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக எதிரிகளை நெருக்கத்தில் சந்திக்கும் பொழுது சிறப்பான செயல்திறனை காட்டும் கார்பைன் துப்பாக்கிகளை இந்திய எல்லைகளை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுவதாகவும், குறிப்பாக சீனா இந்தியா இடையே இருக்கும் LAC-யில் குவிக்கப்பட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் புட்டம்போ பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஐநா அமைதிப்படை முகாமை 500க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் தாக்கியதில் இந்தியாவைச் சேர்ந்த 2 அமைதிப்படை வீரர்கள் உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்ட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், உயிரிழந்த 2 இந்தியர்கள் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் என்றும், இந்திய துருப்புகள் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார்.
கூறினார். இறந்த இரு தைரியமான இந்திய வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்தார். உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் தேவையா என்று செய்தியாளர் சந்திப்பில் கேட்ட பாலிவுட் நடிகரும் மேற்கு வங்க பாஜகவின் முக்கிய தலைவருமான மிதுன் சக்கரவர்த்தி, திரிணாமுல் காங்கிரசின் எம்எல்ஏக்கள் 38 பேர் பாஜகவுடன் நல்லுறவில் இருப்பதாகவும் அதில் 21 பேர் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மகாராஷ்டிராவில் சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் பாஜகவுடன் கைகோர்த்து ஆட்சி நடத்தி வரும் நிலையில் இந்த கருத்தின் மூலம் அடுத்து மம்தா பானர்ஜியின் கோட்டையிலும் பாஜக ஓட்டை போடுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அவ்வளவு ஏன், மிதுன் சக்கரவர்த்தி கூட திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து பாஜகவிற்கு தாவியவர்தான். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்று 23% அதிகரித்து 18,313 பேருக்கு புதியதாக தொற்று பாதித்துள்ளது. தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 145,026 இருக்கிறது. கடந்த ஒரே நாளில் 57 பேர் உயிரிழந்து இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 526,110 பேராக உயர்ந்துள்ளது.